பிடிஎஸ் அன்பீது எங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, நேற்று போட்ட வீடியோக்கு அப்புறம் நிறையா பேர்லாம் சொன்னாங்க ப்ரோ, அந்த வெப்சைட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ப்ரோ ஆட்டோமேட்டிக், இல்லை அவங்க ஓனர் வந்து ஹாஸ்டிங் வந்து க்ளோஸ் பண்ணிட்டா ப்ரோ, ஏன் ப்ரோ என்ன போச்சு ப்ரோன்னு கேட்டிங்க. நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லை, மினிமம் சீட்டர்ஸ், அதாவது ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் அவைலபிள் கொடுத்தாங்க டீச்சிங்காக. ஸோ அது வரை மேபி ஃபுல்லாக ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நான் தான் சொன்னேன் டக்கு டக்குன்னு இந்தியாவில் கோன் நிறையா மீன் சொன்னேன், இந்தியாவில் நிறையா மீஸ் இருக்காங்க. ஸோ எல்லாமே போட்டு ஃபில் பண்ணி உள்ளாத போயிருப்பாங்க. ஸோ க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ நிறையா பேர் வருத்தப்பட்டீங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் முடிஞ்சு போச்சு, செகண்ட் பேட்ச் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்போன்னு வந்து அவங்க அஃபிஷியலாக சொல்ல, மேபி எனக்கு ஒரு கெசஸ் என்னன்னா ஏப்ரல் 16 அன்னைக்கு இருக்கும்னு சொல்லிட்டு கெசஸ் இருக்குது, அதுவும் மார்னிங் 9:30 தான் ஓப்பன் பண்ணால் பண்ணுவாங்க. ஸோ 16 அன்னைக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க, ஓப்பன் ஆனவுடனே புக் பண்ணிடுங்க. அப்பயும் புக் பண்ண முடியலாம் வருத்தலாம் படாதீங்க, நோ வெரிஸ் கைஸ். ஸோ நிறையா பேர் சொன்னாங்க நாங்கள் ஆன்லைன்லேயே ப்ரோ படிச்சுக்கிறோம் ப்ரோ, அது எங்கள்கிட்ட ஒரு ஆப் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேர் படிச்சுட்டுருக்கோம்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி ஹாப்பியாக படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க. இதில் என்ன, இதில் ஜஸ்ட் ரெண்டுலேயும் கற்றுக்க தான் போகிறீங்க, அதில் கற்றுக்கிட்டா சர்டிஃபிகேட் கிடைக்கும், இல்லை கற்றுக்கிட்டா சர்டிஃபிகேட் கிடையாது, பட் நாலேஜ் கிடைக்கும். ஸோ இதில் படித்தா என்ன சான்ஸ் கிடைச்சா ஏப்ரல் 16 அன்னைக்கு போய் ட்ரை பண்ணுங்கள், இல்லட்டினா நிறையா பேர் நம்ம ஆர்மி படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க மாதிரி கிடச்சிக்கோங்க, அவ்வளோதான் மீட்டாக இருக்க போதுன்னு சொல்கிறேன். அப்படி என்ன ப்ரோ அந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பிடிஎஸ் கான்சர்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் ஆன்லைன்லேயே பார்க்க போகிறீங்க, அது உங்கள் வீட்லேயே உட்காந்துட்டு ஃப்ரீயாக எப்படி பார்க்க போகிறீங்கன்னு தான் சொல்ல போகிறேன். ப்ளஸ் வந்து டைமிங் டீட்டெயில்ஸ், எங்கே நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, எப்படி இருக்கும், என்னெல்லாம் இருக்கும், அப்படிலாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி சர்ப்ரைசிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் பிடிஎஸ் சைட்லேயே நினச்சியா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பிடிச்சா லைக் எடுத்துகிட்டு உங்கள் லவ்லி கமெண்ட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃபீல் வந்து எக்ஸைட்மெண்ட்டுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு கம்பேக் பிடிஎஸ் சைட்லேருந்து வேறு லெவல் கம்பேக் வந்து மேலே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மந்த் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து அடிக்கிற வெயிலில் வறண்டு போய் காத்துட்டு இருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் இல்லை ராஜகுட்டி, இந்த மாதமும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸான கான்செர்ட் வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. இது வந்து ஒரு ஃப்ரீ கிஃப்டாகவே இருக்கும்டா செல்லக்குட்டி, நீ என்ஜாய் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பங் பங் கான் 2021 அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. நிறையா பேருக்கு வந்து இது நியூவாக ரிலீஸ் ஆகும்போது என்னன்னே புரியல, ஏதோ ஒரு போஸ்டர் ரிலீஸாக இருக்குது பட் என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறையா பேர் என்கிட்ட டிஎம் பண்ணி கேட்டாங்க ஒரு அப்டேட் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ கொடுக்க வேண்டியது என கடமை, எப்படி கொடுக்காமல் இருப்பேன். ஸோ மாசம் ஆகிறதுக்கு ஒரு மாசம் என்ட்ரோட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ அப்படி என்ன அப்புறம்னு கேட்டால், ஒரு ஃபோட்டோ மட்டும் ரிலீஸ் ஆச்சு, அது நம்ம பசங்க இல்லை ஜஸ்ட் ஒரு தம்ப்நெயில் மாதிரி க்ரியேட் பண்ண ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆச்சு. ஸோ நிறையா பேருக்கு புரியல ப்ரோ இது என்ன பங் பங் கான் 21 அப்படின்னா என்ன ப்ரோ, இதை பற்றி ஃபுல்லாக சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து லேட் பண்ணாமல் டைமை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஸோ இந்த கோவிட் போயிட்டுருக்காங்க, கண்டிப்பாக வந்து ஆஃப்லைனில் நடக்க சான்ஸே கிடையாது, கண்டிப்பாக ஆன்லைன் தான் நடக்க போகுது, அதுவும் ஆன்லைனில் நடக்க எதுவுமே கிடையாது, நோ ப்ராப்ளம் அண்ட் நோ வரிஸ் தான். அப்படி என்ன நடக்க போகுது பார்த்தீங்கன்னா, இந்த கான்செர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்க போகுது, ஜஸ்ட் வந்து நோ டிக்கெட் எங்கேயுமே எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்மள்ட்ட எப்போவுமே நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க ஒரு இது தான் சேனல் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்தன் டிவி. ஸோ அதிலே வந்து உங்களுக்கு வந்து 17th April மார்னிங் 11:30 AM ஸோ அப்போ வந்து கொடுத்துருவாங்க. திருப்பி சொல்கிறேன், 17th April 11:30 AM மறக்காமல் கேனலில் ஒரு ரவுண்டு போட்டு பங் பங் கான் 21 இத்தனை மணி இத்தனை மணிக்கு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் டவுட் கிளியராக இருக்கும், எப்போ என்னான்ட்டு மிஸ் பண்ண மாட்டேங்க நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி எப்போ ப்ரோ நடக்கும் திருப்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமே இல்லை, இதுக்கு மட்டும் ஏதாச்சும் நடந்திருக்கு, அது மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம் என்ன ப்ரோ பற்றி கிளியராக சொல்ல ப்ரோ நிறையா பேர் கேட்பீங்க, அவங்களுக்காக இந்த விஷயம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஒரு ஆர்கனைசேஷன் கம்பைன் பண்ணாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் வந்து இதுக்கு மேலே கோவிட் இருந்துச்சு. ஸோ அப்போயும் நீங்கள் என்ஜாய் பண்ணும் போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நீங்களும் ரூம்லேயே உட்காந்துட்டு இது வரைக்கும் மிஸ் பண்ண எபிசோட்ஸ்லாம் பாருங்கள் கான்சர்ட்ஸ்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் கான்சர்ட்ஸ் வச்சாங்க, அதுவும் அவங்களே ஹாஸ்ட் பண்ணாங்க. உங்கள் பசங்க என்ஜாய் பண்ணுற அளவுக்கு 7 பேர் அவங்களே ஹாஸ்ட் பண்ணி ஒரு ஆல்ரெடி நடந்த ஒரு 8 கான்சர்ட்ஸ் வந்து ஒரே ஆன்லைன் ஷோ கான்செர்ட்டாக காமிச்சாங்க. ஸோ அது வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொன்னாங்க, எதிர்பார்க்க முடியாது அளவுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் அண்ட் என்ஜாய்மெண்ட்ஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பங் பங் கான் 21 இதுவும் இதோட மாசாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வரும்போது பார்ப்போம் கண்டிப்பாக. ஸோ ஜஸ்ட் அவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பிராண்ட் நியூ கான்செர்ட் கைஸ், வேறு லெவலில் இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்காத விஷயம்லாம் நிறையா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இவ்வளோ தான் என்ன நடந்தாலும் அவங்க எதுவுமே ரிவீல் பண்ணல, ஜஸ்ட்டு எதுவுமே எல்லாத்தையும் சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க, என்ன நடக்க போகுது எதுவுமே வீட்டில் இது வரைக்கும் வரல. இன்றைக்கி வந்த ஒரே ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ வந்திருக்கு பங்தன் டிவியில். ஸோ அது மட்டும் தான் ரிவீலாக இருக்குது. ப்ளஸ் இன்னொரு விஷயம் வந்து ரிவீலாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா,
உங்களுக்கு கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட் இருக்கும், அடிக்கிற போரிங்க்கு ஒரு ஃபன் பேக்டு ஒரு பர்ஃபாமன்ஸ் இருக்கும். இது மட்டும் ரிவீல் ஆகிருக்கு, அது கடைசி இன்ஃபர்மேஷன் நான் சொன்னது தான், அவங்க எதுவும் சொல்ல கண்டிப்பாக எனக்கு தோணுது அதனால் இருக்கும். ஸோ 17th April ஒரு மெமரபிள் டேயாக இருக்க போது, உங்கள் எண்ணத்துக்கெலாம் மிஞ்சி ஒரு ட்ரீம் கனவான ஒரு இதாக இருக்க போது. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா எந்த ஆப்பும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க சேனல் தான் பார்க்க போகிறோம், அதுவும் ஃப்ரீயாக பார்க்க போகிறோம். ஜஸ்ட் டைமிங் மிஸ் பண்ணாமல் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் சைடாக லைட்டில் வச்சுட்டு இங்கே பார்க்க போகிறோம், அவ்வளோதான். மற்றபடியும் இல்லை, உங்கள் ஈகர்னஸ் அண்ட் உங்கள் என்ஜாய்மெண்ட் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பராக விடுறேன், நாளை வரேன். அண்டில் பை, ஐ எம் ஆர்ஜே அண்ட் லவ் யூ கைஸ் அண்ட் சரங்கி அண்ட் பை பை, சேஃபாக இருங்க.